நம்மளோட பேரல் படகை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, வேற லெவலா இருக்கு. தூண்டிய விசிறி இருக்கிறாங்க ஐயா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் வந்திருக்கோம். தஞ்சாவூரில் நம்ம இந்த காமிக்கக்கூடிய இடம் ஆற்று பகுதியில் தான் நிற்கிறோம், ஆற்றுல தான் நிற்கிறோம். இந்த ஆறோட பேர் கேட்டிங்கன்னா வெண்ணாறுன்னு சொல்லலாம். இங்கே நிறைய இடத்துல வந்து தூண்டி போட்டுட்ருக்குறாங்க, அப்படியே வர வழியில் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக, அதாவது ஜிலேபி மீன் கெண்டை மீன் தான் பிடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ காமிச்சிட்ருக்க இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூரில் இருந்தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். தஞ்சாவூர் பகுதி தான் வெண்ணாறு. இந்த ஆறோட பேர் பார்த்திங்கன்னா வெண்ணாறு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா எப்படி உட்காந்து ஜாலியாக உட்காந்து தூண்டி போட்டு எப்படி மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. நம்ம இந்த பகுதிக்கு வந்தோம், அப்படியே இந்த வீடியோவை நம்ம எடுத்து காமிச்சிடலான்னு தான் வந்தோம். பாருங்கள், அதாவது ஜிலேபி மீன் கெண்டை ரெண்டுமே பிடிக்கலாம் போல். சரி வாங்க, ஃபுல்லாக போய் உள்ளே போய் தூங்க தூங்க தூங்க. ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கோம். ஜிலேபி தூங்கண்ணா, நீ காமிங்கண்ணா. இதுதான் வந்து தஞ்சாவூர் ஜிலேபி. பார்த்துங்க, தஞ்சாவூரில் வந்து ஜிலேபி மீன் பிடிச்சிட்ருக்கோம் இப்போ. ஓகேண்ணா, போடுங்கண்ணா. அண்ணா அங்கே ஒரு மீன் பிடிச்சிருக்காரு. அதாவது இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஆத்தாங்கரை பகுதியில் வந்து நம்ம வந்து மண்புழுவை தான் போட்டு பிடிச்சிட்ருக்குறாங்க அண்ணன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜிலேபியாக தான் மாட்டோம். இப்போ வந்து ஜிலேபி மீனை தான் ஃபுல்லாகவே நம்ம பிடிக்கிறத இந்த இடத்துல நம்ம காமிச்சிட்ருக்கோம் இந்த பகுதியில். இப்போ நம்ம வந்து இந்த, அதாவது ஆற்றுலேருந்து வந்து இந்த பாலத்து மூலிமா தண்ணி கீழே ஊற்றுது. இதுதான் காவேரி ஆறு கிடையாது, வெண்ணாறு. தஞ்சாவூர்லேயே நம்ம வந்து இந்த வெண்ணாரை காமிச்சிட்ருக்கோம். இப்போ அதுவும் இல்லாமல் தூண்டி போட்டுனா பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஐயா ஒருத்தர் பாருங்க, அவர் எங்கே நின்று தூண்டி போகிறாருன்னு பாருங்கள். ஐயா அங்கே நின்று தான் போடுறாங்க. அதாவது அந்த ஆற்றுக்கு நடுப்புற நின்று அங்கே நின்று தூண்டி போட்டுட்ருக்குறாங்க. நம்ம அங்கே இறங்கி போக முடியாது, அதனால் ஒன்றும் தெரியல நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு குகைக்குள்ளே தான் வரோன்னு சொல்லலாம். ஒரு அதாவது ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு வரோம். அதாவது எதுக்கு வரோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு தூண்டி போகிற தம்பி ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. அவரை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கிறார் பாருங்கள். அதாவது ட்ரம்மு, இங்கேயே ட்ரம் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த ட்ரம் பகுதியில் உட்காந்து தம்பி மூஞ்சகாமி பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தண்ணி பகுதியில் தம்பி இப்போ காமிப்பா. தூண்டி எங்கேப்பா இருக்கு? கொத்துதா? இப்போதான் கடிக்குது. சூப்பராக உட்காந்து போடுறாப்புல. தம்பி விசிறு தூண்டி போட்டிருக்காப்புல. அதுக்கு இறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்புழு வச்சு தான் போட்டிருக்காப்புல. இங்கே ஒரு ஜாலியாக இருக்கு. அதாவது அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. இது ஆறாம் மீன், இந்த ஆத்திர பகுதியில் தான் கிடைக்கும். ஆறாம் மீனை பாருங்கள், நம்ம இப்போ தான் வந்தோம் அண்ணன், அதுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆறாம் மீன், இன்னொரு பெரிய மீன் எதோ பிடிச்சி வச்சுருக்காங்க போல். இன்னொன்று இதை இதே தானா, இதே சைஸ் தானா? அதையும் காமிங்கண்ணா. அதாவது ரெண்டு ஆறாம் மீன் பிடிச்சிருக்கிறாங்க. இது வேறு லெவலில் இருக்குது. நானே இப்போ தான் பார்க்குறேன் கடல் மீனை பார்த்து பார்த்து. ஆற்று மீனை நம்ம வந்து சுத்தமாக பார்க்கல. எப்படி பார்த்து எப்படி என்ன எதுக்கு என்ன இறம் என்ன போடுறீங்க? மண்புழுவுக்கு தான் மாட்டியிருக்கேன் அந்த ஆறாம் மீன். இந்த பாருங்கள், அடுத்து இது அது பஸ்ட்டு பிடிச்சிருக்கு ஆறாம் மீன். இது இது வந்து ரெண்டு மீனுமே என்ன கையில் வச்சுருக்குறாங்க. இன்னொரு குட்டி மீனுமே வச்சுருக்குறாங்க பாருங்கள் அண்ணன். குட்டி ஆறாம் மீன் வச்சுருக்காங்க. அப்புறம் ரெண்டே ரெண்டு ஜிலேபி மீன் வச்சுருக்காங்க. அண்ணன் ஃபுல்லாகவே பிடிக்கிட்டோம் நம்ம பார்ப்போம். இப்போ தூண்டி வந்து இங்கேயுமே ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சேரான பகுதி. என்ன தான் இருந்தாலும் நம்ம கடற்கரையில் போய் கடற்கரை கடல் ஆற்றுல போய் நம்ம பிடிக்கிறது வேறங்க. நம்ம இப்போ இங்கே ஒரு நாலு தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த இடம் வந்து நல்லா சூப்பராக தான் இருக்குது. இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. நல்லா நல்ல நல்ல பகுதியில் வந்து மீன் பிடிக்கிறது தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. இப்போ நம்ம இங்கேயுமே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தில் வந்து இங்கே ஒரு மூணு பேர் பிடிச்சிட்ருக்குறாங்க இந்த மரத்தில். நம்ம இங்கேயும் போவோம். இப்போ வழுக்குது காலெலாம் இல்லை தம்பி.
பாருங்கள். அதாவது இந்த இடத்துல வந்து நல்லா சூப்பராக இருக்குது, இடம் நல்லா இருக்குது. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்ணன் பிடிச்சிட்ருக்குறாங்க. அதாவது ரெண்டு இரும்பு பேரலை வச்சு அந்த இடத்துல நம்ம போக முடியாது, ஏன்னா தண்ணி நிறையா இருக்குது. அதாவது விசிறு வலை அங்கே போட்டுட்ருக்காங்க, அவங்களுமே கிட்டக்கு வந்தால் நம்ம அதையுமே எடுத்துடலாம். இப்போ இந்த மயில மீனை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க, நம்ம இப்போ தான் வந்தோம், அதனால் நம்மளுக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோ இருக்குமாண்ணே, 3 கிலோ இருக்கும் போல் பாருங்க. அதாவது உயிராக இருக்கட்டும் தான் வந்து தண்ணியிலேயே இந்த வலையை போட்டிருக்காங்க. ஆனால் தலைவர் நடிக்கிறாரா இல்லை வேலை முடிஞ்சிட்டான்னு தெரியல. ஓ, முண்ட முடியல. வலையில் இருக்குது, எடுக்க முடியாது, எடுத்தோம்னா கீழே விழுந்துடும், வழுக்கும் வேறு இந்த மீன். அதனால தான் உங்களுக்கு வலையோடையே காமிக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோ இருக்கும். ஸோ இதேமாதிரி மீன் எடுக்கிறத நம்ம காமிப்போருங்க. போயிடுச்சா, தூக்கிட்டாரா? அண்ணா வரட்டேண்ணா, அங்கே அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, அண்ணா அண்ணா நான் வந்துட்டேண்ணா, இருங்கண்ணா இருங்கண்ணா. அண்ணா தூண்டில் தூக்கிட போகிறாரு. இருங்கண்ணே கண்ட மயில தான். இங்கே பாருங்க, அண்ணன் வந்து ஒரு மயிலை தூக்கியிருக்காரு. நல்ல தூங்கண்ணே, நல்லா மாட்டிக்கிட்டாரு. தூங்க, மயில மீனே மாட்டியிருக்காரு. எத்தனை கிலோ இருக்கும்? 1 கிலோ. அப்படியே இப்படி எடுத்துட்டு வந்து போட முடியாது என்ன? அப்படியே மீனை பிடிச்சிருங்களா? பிடிங்கண்ண, மீனை பிடிங்கண்ண. அவ்வளவுதான், அப்படி இருக்கு, நல்லா தான் மாட்டிக்கிட்டல. அப்படியே தூக்கு 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 தூக்கு, இங்கே கொண்டு வந்துடு. இப்போ மயில மீன் தான் வந்து தூண்டில மாட்டி இருக்கு பாருங்க. அதாவது இப்போ நம்ம போட்டு இங்கே எடுத்து வந்துருங்க. தூண்டிலாட்டி கரைக்கு எடுத்து வந்துரு தம்பி. முக்கியம் மயில இது, அப்படியே பெரட்டு தம்பி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 கிலோ அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து தூண்டி போட்டு பிடிக்கிறது சூப்பராக இருக்குது. இப்போ வந்து 2 மயிலை தான் காமிக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு, இன்னொன்று வந்து சின்னது. ரெண்டுமே பிடிச்சாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் ஜிலேபி மீன் பிடிச்சிருக்கு. ஜிலேபியை பாருங்கள். அதாவது இங்கே வந்து இந்த ஆற்று பகுதியில் வந்து ஜிலேபி இந்தமாரி கெண்டை இந்த மாதிரி தான் மீன் பிடிக்க முடியும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அந்த மீன் இப்போ மறுபடியும் அண்ணன்ட்ட ஒரு ஜிலேபி ஒன்று மாட்டிடுச்சு. தூக்குங்க, இங்கே ஜிலேபியை தான் காமிக்கலாம். தூக்குங்கண்ணே ஜிலேபி. ஓ, இந்த மாதிரி தான், அதாவது ஜிலேபி மீன் தான் நிறைய மாட்டோம். ஏன்னா அதுக்கு வந்து எறை வந்து கேட்டிங்கன்னா மண்புழு போட்டிருக்கிறாங்க, அதனால் வந்து இந்தமாதிரி ஜிலேபி தான் மாட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கெண்டை மாட்டுறவங்களும் ரொம்ப ரேரு. இங்கே தம்பி ஒரு ஜிலேபி, பெரிய ஜிலேபின்னு தான் நினைக்கிறேன். காமி தம்பி. ஆஹா, தம்பியுமே ஒரு ஜிலேபி தூக்கிட்டாப்புல. ஓகே தம்பி, சூப்பரியா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன், அதாவது எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து மீன் பிடிக்க முடியல. என்னான்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த விசிறு வலை போட்டு இங்கே மீன் வந்து அது ரொம்ப லேட்டாக மீன் கொத்துது. அதை இங்கேயுமே நிறையா, அதாவது இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. அப்புறம் அந்த பக்கம் நிறைய இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இடமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பசுமையாக அந்த சூழல் ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. சரி, நம்ம அடுத்த பகுதியில் போய் அவங்க எந்தெந்த மீன் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு, ஸோ அதையுமே நம்ம உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ காமிக்கலாம். சரி வாங்க, அப்படியே போயிட்டுருப்போம். இடத்த பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள்.
நம்ம இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அந்த பக்கம் கரையிலையுமே நிறைய பேர் பிடிக்கிறாங்க. அப்போ அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். மடையான் குக்குனு அப்படி பறந்து போகுது பாருங்க. இப்போ இந்த தாத்தாவோட, அதாவது இந்த தாத்தாவோட படகுன்னு தான் சொல்லலாம், அந்த தாத்தாவோட படகுல தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளுமே மீன் பிடிக்க போகிறோம். தாத்தா வந்து நம்மளுக்காக வந்து படகை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பேரல் படகு இது. என் தாத்தா பேரல் படகு தானே, பேரல் படகுல வந்துட்டாங்க. நம்ம வந்து தாத்தாவோட படகுல ஏறி விசிறு துண்டியை வீச போகிறோம். நம்ம படகுல ஏறிப்போம். தாத்தா உட்காரலாமா? இப்ப நம்ம தாத்தாவோட விசிறு தூண்டி படகுல ஏறியாச்சு. படகு தாங்கும்ல தாத்தா? தாங்குமா? இப்ப நம்ம அதாவது பேரல் படகுல தான் போறோம். அந்த படகை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து நம்ம ஐயா ஒருத்தவங்க தான் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா எத்தனை வருஷமா ஐயா நீங்க மீன் பிடிக்கிறீங்க? 56 வயசு. அதாவது ஐயா பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து மீன் பிடிக்கிறாங்க. இப்போ வயசு ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா 56 வயசாயிடுச்சு. அவங்களோட வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து இந்த மீன் பிடிக்கிறதுலே போயிடுச்சு. அப்படி தானே ஐயா? இது வரைக்கும் எவ்வளோ மீன் பிடிச்சிருப்பீங்க? இப்போ இப்போ வச்சிருக்கிறது ஐயா சாயிரம் இருக்குல்ல இல்லையா? அதாவது ஒரு 3 கிலோ அளவு வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம அதை தான் இப்போ ஐயாட்ட வந்து இப்போ வந்து காமிச்சோம். இந்த கல் ஒன்று இப்போ எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த நங்கூரம் மாதிரி தான் அந்த கல், இந்த இதுக்கு இந்த படகுக்கு கல். இந்த கல்லை கீழே போட்டிங்கன்னா ஒரே இடத்துல நிற்கும். இப்போ கல் எடுத்தாச்சு. எடுத்தோடனே இப்போ வந்து ஐயா வந்து காலாலேயே வந்து போட்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். கால் இது வேறு எதுவுமே கிடையாது, வேறு துடுப்பு கிடுப்பு எதுவுமே கிடையாது. ஐயாவோட காலில் தான் போடுறாங்க பாருங்கள் துடுப்பை. நம்ம அதை தான் காமிக்கிறோம். அப்புறம் இந்த ஆறு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேற லெவலாக இருக்குன்னு தான் சொல்லலாம். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கிறது, இந்த இந்த இடத்துல காமிக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐயா பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பாருங்க விசிற போறாங்க. ஐயா விசிறு துண்டி விசிற போறாங்க பார்ப்போம். எப்படி எந்த அளவு வந்து மீன் வருதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். இப்போ எடுத்து பார்த்தாச்சு இதில் ஒன்றும் இல்லை. இப்போ மறுபடியும் விசிறாங்க ஐயா. நம்மளோட பேரல் படகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலாக இருக்குது. ஸோ இப்போ நடுப்புற, அதாவது நடு ஆற்றுல நிற்கிறோம். அது இந்த ஆற்றுல நின்று தான் நம்ம வந்து விசிறி தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வேறு லெவலாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்குது. இந்தமாரி அதாவது நான் போட்டிலாம் போயிருக்கேன், இந்த படகுல போகிறது வேறு லெவலாக இருக்குது. ஸோ நிறைய இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு விசிறு தூண்டி போட்டு இந்த இடத்துல வெண்ணாறில் வந்து நிறையா மீன் பிடிச்சி காமிக்கிறோம். வேறு லெவலாக காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ வேறு இடத்துல விசிறோம். இப்போ இப்போ நம்ம வந்து கரைக்கு வந்தாச்சு. அதாவது ஐயா வந்து ஏற்கனவே வந்து மீன் பிடிச்சிட்டாங்க. ஐயாவை நம்ம லேட்டாக தான் பார்த்தோம். அதோட ஐயாவை கூட சேர்ந்து கொஞ்சம் அப்படியே லைஸாக ட்ராவல் பண்ணோம். ஐயா பிடிச்சி வச்சுருக்க மீனையுமே நம்ம காமிக்கலாம். ஐயா ஒரு நாளைக்கு நம்ம ஊர்லேயே கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஆற்றுலேயே இதேமாரி நம்ம ஒரு படகை செட் பண்ணி ஐயாவை கூட்டிகிட்டு நம்ம அங்கேயே சுற்றலான் இருக்கேன்.
நம்ம வெண்ணாரை ஓரளவு சுற்றி காமிச்சாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவலாக தான் இருக்கு இந்த ஆறு. ஓகே, ஓரளவு நம்ம வந்து சுற்றி காமிச்சாச்சுன்னு தான் சொல்லலாம். ஐயா வந்து மீன் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, அந்த மீனையுமே இப்போ நம்ம காமிக்க போகிறோம். ஐயா அந்த மீன் எடுங்கய்யா. இப்போ ஐயா வந்து இந்த படகால் பிடிச்ச மீனை நம்ம காமிக்க போகிறோம். எல்லாமே வந்து உயிர் மீனை தான் இருக்குது. அதாவது பாருங்கள், எடுங்கய்யா, தூக்குங்க அப்படி வலையை. அப்படியே நம்ம கீழேயுமே வச்சு அதை காமிச்சிடலாம். ஐயா வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். எல்லாமே உயிர் மீன் தான். படை தம்பி ஒரு நிமிஷம் கொட்டி போடியா, நம்ம அள்ளிடலாம். கொட்டி போட்ட கீழே போயிருண்ணே. இங்கே தானே இருக்கும். போயிடும் போயிடும், நான் எடுத்துறேன். எங்கே போகுது, இப்படியே கொட்டுங்க. ஆறாலாம் இருக்கு, ஓடிட்டு பாருங்க என்னென்ன மீன் இருக்கு. அதை கொட்டினா கீழே போயிருன்றாங்க. ஐயா வந்து கெண்டை மீன் இருக்கு, ஆறா மீன் இருக்கு, அப்புறம் பெரிய இறால் ராட் இருக்கு. பாருங்க எல்லாம் உயிர் மீனாக தான் இருக்கு. இங்கே பாருங்க வேற லெவலாக ஐயா வந்து வலையில் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த தாத்தா வந்து இந்த படகுல பிடிச்ச மீனை வந்து விற்பனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்ன பிடிச்சிருக்காங்க நம்ம இங்கேயே இப்போ ஃபுல்லாகவே காமிச்சிடலாம். இந்த மார்க்கெட் பேருனா பள்ளி அகரகாரமா, பள்ளி அகரகாரம் தஞ்சாவூர் மார்க்கெட்டு தான் அது. இப்போ ஐயா வந்து இப்போ அவங்க பிடிச்சி வச்ச மீன் எல்லாமே கொட்டுறாங்க. பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் பாருங்க தாத்தா புரிஞ்சது. ஓகே, தாத்தாவோட விற்பனைக்கு கொண்டு வந்துருக்காங்க. தாத்தா எவ்வளவு இருக்கிறாங்க என்ன அதே மாதிரி நம்ம சொல்லிடுவோம். நாட்டு மீனை பாருங்க, குறவை மீனை பாருங்க, உயிரோட அப்படியே அண்ணா அங்க கையில வச்சிட்டு இருக்கிறாரு. இறால பாருங்க உயிரோட இருக்கு பாருங்க. இது ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து இப்போ ஒரு 550 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கிறாங்க. 550 ரூபா மீன் பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது கிலோ வந்து 150 ரூபா போல. இந்த எவ்வளோ 150 தானே, 150. எல்லாமே ஆற்று மீன் தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். குளத்து மீன் இல்லை, அவங்க வந்து வலை போட்டு பிடிச்சதை நம்ம காமிச்சோம். எப்படி உயிர் மீன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. நல்ல மீன் தான் போகணும். இப்போ நம்ம வந்து ஓரளவு வந்து இந்த தஞ்சாவூர் பகுதியில் இந்த ஆற்றுல பூந்து ஓரளவு மீன் தூண்டில் மூலியமாகவே போட்டு எடுத்தோம். அப்புறம் ஐயா வந்து விசில் தூண்டி மூலியமாக அந்த மீனுமே பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே காமிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருங்க, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.